வணக்க மக்களே, இது நம்முடைய சேவல் பேரடைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் சேவல் கோழிகளுக்கு முட்டை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும், முட்டை கொடுக்கறதுனால சேவல் கோழிகளுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவல் கோழிகளுக்கு தாராளமாக முட்டையை தரலாம், ஆனால் எந்த பருவத்தில் கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணுங்கிறது தான் பார்த்திங்கன்னா மேட்ரு. இந்த முட்டையை நீங்கள் வேக வச்சும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா பச்சையாகவும் கொடுக்கலாம். ஆனால் பச்சையாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சேவல்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து முட்டையை பச்சையாக கொடுக்கணும். முட்டையை பச்சையாக கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய ட்ராபேக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பின்னாடி லைன் பை லைனாக சொல்கிறேன். முதல்ல எந்தெந்த பருவத்தில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு முட்டைகளை தரலான்னு சொல்லி சொல்லிடுறேன். பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு மேலான கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் தாராளமாக முட்டையை வேக வச்சு கொடுக்கலாம். கோழி குஞ்சுகளிலிருந்தே முட்டையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கோழிகள் நல்ல திடகாத்திரமாகவும் நல்ல உடல் கட்டமைப்போடையும் வளர்ந்து வரும். கோழி குஞ்சுகளுக்கு அதிக அளவில் ப்ரோட்டீன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டமைப்போடு வளர்ந்து வரும். நீங்கள் ஒரு 4 மாதம் வரைக்கும் தாராளமாக கோழிகளுக்கு முட்டையோட வெள்ளைக்கறியும் மஞ்சக்கறியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுட்டாக ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். 4 மாதத்துக்கு மேலே போகும்போது சேவல்களுக்கு நீங்கள் தாராளமாக மஞ்சக்கறிவு கொடுக்கலாம். அதுவே வந்து ஒரு கன்னி விடையாக இருக்கும் பட்சத்தில் அந்த விடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சக்கறிவு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து கொழுப்பு கட்டி கடைசியில் வந்து முட்டை வர்றதுக்கு பிரச்சனையாயிரும். 4 மாதத்துக்கு மேலான பருவத்துக்கு வரக்கூடிய பெட்டை கோழிகளுக்கு நீங்கள் வந்து வெள்ளைக்கருவை தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் மஞ்சக்கருவை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த முட்டையை உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தினமும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 2-1 நாளுக்கு ஒரு முறையும் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வீக்லி ஒன்ஸும் கொடுக்கலாம். முட்டையில் அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால சேவல் கோழிகளுக்கு ரொம்ப ஈஸியாகவே ப்ரோட்டீன் கிடைச்சிரும். ரெகுலராக கோழிகளுக்கு முட்டையை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய வெயிட்டை விட கண்டிப்பாக எடை கூடுதலாக தான் அந்த கோழிகள் இருக்கும். அதே மாதிரி முட்டை கொடுத்துட்டு வர கோழிகளுக்கும் முட்டை கொடுக்காத கோழிகளுக்கும் அதனோட உடல் கட்டமைப்பு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முட்டை கொடுக்குற கோழிங்களுக்கு கண்டிப்பாக அதனோட உடலில் எல்லா பகுதியிலையுமே கறி இருக்கும். அதே மாதிரி கோழிகளோட உடல் பார்த்திங்கன்னா நல்ல பளபளன்னு இருக்கும். கட்டுத்தர போட்ட சேவல்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறை முட்டை கொடுத்தீங்கன்னா கூட போதும். அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. முட்டையில் இருக்கக்கூடிய மிளகு சளியை வெளியே தீரும், முட்டை சேவல்களுக்கு எடையை கூட்டும். அதே மாதிரி அடைப்படுத்து குஞ்சு பறித்து குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய அடை கோழிகளுக்கு நீங்கள் அந்த முட்டையோட ப்ரோட்டீனை கொடுத்தீங்கன்னா, அதாவது வெள்ளைக்கருவு கொடுத்தீங்கன்னா அந்த கோழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிக்கும், குஞ்சுகளையும் இன்னும் சுறுசுறுப்பாக பராமரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப வயசான கோழிகள்லாம் இருக்கும், அது ஒரு 5 முட்டை 6 முட்டை விடும், அதில் 1 குஞ்சு 2 குஞ்சு பொறிக்கும். அந்த மாதிரியான கோழிகளுக்கு நீங்கள் வெள்ளைக்கரு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 குஞ்சு 2 குஞ்சு இன்னும் சேர்த்து பொறிக்கும். இளம் வயது சேவல்களுக்கு ஒரு சில சேவல்களுக்கு பார்த்திங்கன்னா அதனோட இனப்பெருக்க திறனில் பிரச்சனை இருக்கும். அந்த சேவல் கோழியை நல்லாவே மெதிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோழியும் ஒரு 10-5 முட்டை வரைக்கும் விடும், ஆனால் 4 குஞ்சு தான் பறிக்குது 5 குஞ்சு தான் பறிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக முட்டையை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த சேவல்களுக்கு இனப்பெருக்க திறன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். கோழிகளாகட்டும் குஞ்சுகளாகட்டும் நீங்கள் முட்டையை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முட்டையை சாப்பிட ஆரம்பிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் சாப்பிட்டு பழகிருச்சு அப்படின்னா நல்லா ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சுக்கும். இவ்வளோ நேரம் வேக வச்ச முட்டையில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இனி பார்த்தீங்கன்னா பச்சையாக முட்டையை கொடுக்கறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை பச்சையாக கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். முட்டையில் வைரஸ் மற்றும் கிருமியெல்லாம் இருக்கிறதுனால தான் முட்டையை பச்சையாக கொடுக்க வேணாம்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழிகளும் சேவல்களும் முட்டையை நல்லா ருசி பார்த்து பழகிருச்சுன்னா இனப்பெருக்க காலத்தில் அது விடுற முட்டையை அந்த கோழிகளாகட்டும் அந்த சேவல்களாகட்டும் அதுவே கொத்தி தூக்கிட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் மற்ற கோழிகள் முட்டை விட்டாலும் அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் தூக்கிட்டு போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் தான் கோழிகளுக்கு முட்டையை பச்சையாக கொடுக்கலாமா இல்லை வேக வச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நான் பொதுவாக வயசான சேவல்களுக்கும் கத்தி காயம்பட்ட சேவல்களுக்கும் முட்டையை பச்சையாக உடச்சி அப்படியே கொடுப்பேன். அந்த சேவல்களோட மஸ்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த சேவல்களுக்கு நான் பச்சையாக வந்து முட்டையை கொடுப்பேன்.
எப்போவுமே நாட்டுக்கோழி முட்டைகளை மட்டுமே நீங்கள் வந்து சேவல்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் முட்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டையை நீங்கள் ரெகுலராக கொடுக்கறதுனால கோழிகளுக்கு அதனோட உடல் கட்டமைப்பாகட்டும், உடல் எடையாகட்டும், அதனோட மேனி பளபளப்பாகட்டும், இனப்பெருக்க திறனாகட்டும், இவ்வளோ நன்மைகள் நடக்குது. நிறைய பேர் கோழிகளுக்கு ஹை காஸ்ட்டில் செலவு பண்ணி பாதாம், பிஸ்தா, பேரிச்சம் பழமெல்லாம் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு முட்டையை கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.